ஆண்டவரும் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிரதான கிருபையால் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த ஆண்டவர் தந்த நல்ல கிருபைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த 2021 ஆண்டிலே தேவனுடைய நாமத்தை உயர்த்தவும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தவும் நாம் ஜீவனோடு கூட இருந்து அவரை ஸ்தோத்தரிக்க ஆண்டவர் தந்த கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். பிரியமானவர்களே, இந்த வருஷத்திலும் இந்த நாளை நாம் நினைவு கூறுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். பிரத்யேகமாய் டிசம்பர் 25 மனிதர்களால் குறிக்கப்பட்ட ஒரு நாள். இந்த நாளில்தான் கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார் என்பதுக்கு ஆதாரங்கள் இல்லை. ஆனாலும் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது உண்மை. வேதாகமத்தில் அதுக்கு அநேக காரியங்களை அநேகர் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் வேத புத்தகத்தில் எந்த தேதியும் அதுக்காக குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இயேசு இந்த உலகத்தில் பிறந்த செய்தியை பரலோகத்திலிருந்து அறிவிக்கப்பட்டு இயேசு இந்த உலகத்தில் பிறந்து அவர் வளர்ந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி கல்வாரி சிலுவையில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 உயிரோடு கூட எழுந்து சீஷர்களை பலப்படுத்தி பேசிக்கொண்டே இருக்கும்போது வானத்துக்கு ஏறி போயிருக்கிறார். அங்கே நமக்காக இப்போ பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் சீக்கிரமாய் மேகத்தின் நடுவில் வரப்போகிறார். அப்போது அவர் வருவதற்கு முன்பதாய் அவரை குறித்து எல்லாருக்கும் நாம் அறிவிக்க வேண்டும், அந்த நற்செய்தி நாம் அறிவிக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு கடந்து போயிருக்கிறதை வேதாகமும் நமக்கு ரொம்ப துல்லியமாய் சொல்லுகிறது. இந்த 4 சுவிசேஷ புத்தகத்தில் பிறப்பை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லியிருந்தாலும் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் சற்று விசேஷமாய் இந்த பரிசுத்த லூக்கா எழுதியிருக்கிறதை நம்மால் வேதத்தை வாசித்து தெரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 ரெண்டு பேர் பிறப்பை குறித்து பரலோகம் அறிவிக்கிறது. ஒரு 6 இடைவெளியில் இவைகள் அறிவிக்கப்படுகிறது. முதலாவது இந்த இடத்துல நீங்கள் வாசித்து பார்க்கும்போது சகேரியாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. சகேரியா ஒரு ஆசாரியனாக இருந்தபோது அவர் செய்த வேண்டுதலுக்கு அவர் ஜபம் கேட்கப்பட்டதாய் தேவ தூதன் வந்து சொல்லுகிறதையும் யோவானுடைய பிறப்பை முதலாவது அறிவிக்கிறதை பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:13 நம்மால ரொம்ப தெளிவாய் வாசித்து தெரிந்து கொள்ள முடியும். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தூதனானவன் அவனை நோக்கி, சகேரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பெயரும் பரலோகம் கொடுத்ததை வேதாகமத்தில் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லுகிறது. யோவான் என்ற பெயரையே சகேரியாவும் எலிசபெத் சேர்ந்து முடிவு பண்ணி வைக்கல. பரலோகத்திலிருந்தே அந்த பெயர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் யோவானுக்கு அறிவிக்கப்பட்ட 6 மரியாளுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி தேவ தூதனால் கொண்டு வரப்பட்டு அவளுக்கு அறிவிக்கப்படுகிறதை வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:30-31 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தேவ தூதனானவன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனால் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்பதாக இந்த இடத்தில் மரியாளுக்கு அறிவிக்கப்பட்டதை வேதாகமும் சொல்லுகிறது. அந்த இடத்தில் முதலாவது யோவானுடைய பிறப்பை ஆண்டவர் சகேரியாவுக்கு தெரியப்படுத்துகிறார். இந்த இடத்துல மரியாளுக்கு தெரிவிக்கப்பட்டதை 6 பிறகு என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாய் அதினதி நேரத்தில் அதினதின் காலங்களை ஒழுங்காய் செய்து முடிக்கிறவர். அப்போது வேதாகமத்தில் இந்த 2 பிறப்பை குறித்து அறிவிக்கப்படுகிறது. யோவான் பிறந்த அந்த பிறப்பை குறித்து நீங்கள் அதுக்கு தொடர்ந்து வருகிற வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவர் பிறந்தது சகேரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் அங்கே உள்ள ஜனங்களுக்கும் மிகவும் சந்தோஷம் உண்டானது. ஆனால் இயேசு பிறந்தது நிமித்தமாக பூமியில சமாதானமும் பரலோகத்தில் சந்தோஷமும் உண்டானது என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 பிறப்புக்குள் இருக்கிற வித்தியாசம் என்ன, இது ஒரே இடத்துல சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடியதாக இருந்தது, இது உலகம் முழுவதும் சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. ஆம், இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது உலகம் முழுவதும் சந்தோஷத்தை கொண்டு வர முடியாது. இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவரின் தெய்வம் அல்ல, முழு உலகத்தின் தெய்வமாயிருக்கிறார். ஆகையால் ஒரு மீட்பின் திட்டத்தை ஆண்டவர் மனுஷனுக்கு உண்டாக்குறார். நீங்க ஆதியாகமத்தில் வாசித்து பார்க்கும்போது தேவ தூதர்களும் தள்ளப்பட்டதை வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ தூதர்கள் லூசிஃபரோடு கூட சேர்ந்து தள்ளப்படுகிறார்கள். லூசிஃபரோடு கூட சேர்ந்து தள்ளப்படுகிறது காரணம் அவன் பெருமைப்பட்ட ஆண்டவர் அவனை தள்ளினார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
அதே போல ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினார். மனுஷனை உண்டாக்கி அவன் கையில் முழு பொறுப்பை கர்த்தர் ஆதாம் ஏவாள் கையில் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஆதாம் ஏவாள் கையில் இருந்த பொறுப்பை சாத்தான் வஞ்சித்து தன் பக்கமாய் வாங்கி கொள்கிறான். அது வாங்கி கொண்ட பிறகு மனுஷனுடைய வீழ்ச்சி அந்த இடத்தில் வருகிறது. ஆனால் அவனுக்கு அந்த நாளிலே கிருபை என்ற வஸ்திரத்தை போத்தி அந்த தோட்டத்தை விட்டு ஆண்டவர் அவர்களை வெளியேற்றுகிறார். வெளியேற்றின பிறகு அந்த நாளிலே தூதர்களுக்கு ஒரு மீட்பின் திட்டத்தை ஆண்டவர் உருவாக்காமல் மனிதர்களுக்கு ஒரு மீட்பின் திட்டத்தை ஆண்டவர் உருவாக்குகிறார். உருவாக்கினதுனால தான் இயேசு கிறிஸ்து அவர் குறிப்பிட்ட நாளிலே இந்த உலகத்துக்குள் பிறக்கிறார். அதை தான் யோவான் அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் நம்மை நேசித்தபடியால் தன் ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தொருளினார் என்பதாக வசனம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து நமக்காகவே பிறந்தார். அவர் ஒரு நாளில் பிறந்தார். அது மனிதர்களால் சொல்லப்பட்டு டிசம்பர் 25 அந்த நாளை அவர்கள் குறிப்பிட்டு வைத்தார்கள். இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பரலோகம் நமக்கு ஒரு மீட்பின் திட்டத்தை இந்த உலகத்துக்கு நினைத்து ஒரு இரட்சகரை அனுப்ப முடியுமானால் நாமும் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இந்த நாட்களில் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். வெறும் இந்த நாட்களில் மாத்திரமல்ல, இந்த நாட்கள் தொடர்ந்து நம்மால் என்ன நல்ல காரியங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு செய்ய முடியுமோ அவைகளெல்லாம் செய்ய நம் கவனமாக இருக்கும் போது தான் பரலோகம் நம் மீது நோக்கமாக இருக்கும். ஆண்டவர் நம் மீது நோக்கமாக இருப்பார். அவர் காரியங்களை வாய்க்க பண்ணி அற்புதமான பாதையில் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நாம் அவர் பொய் சொல்லுகிற தேவனும் அல்ல, மனம் மாறிவிடுகிற மனுபுத்திரனும் அல்ல. நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், ரெண்டு பிறப்பு இந்த உலகத்துக்குள் அறிவிக்கப்படுகிறது. ஒரு பிறப்பு அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாக்கினது, இன்னொரு பிறப்பு பரலோகத்திலையும் இந்த உலகத்திலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உண்டாக்கினது. அப்படியானால் தேவ பிள்ளைகள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு நமக்காக இந்த உலகத்தில் பிறந்தார். அந்த நாளில் நினைவு கூறுவதற்காக நமக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாம் அதிகமான சந்தோஷமாக இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் போது தான் ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை வழங்க பண்ணுவார். பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. நம்மை சுற்றி நிறைய சூழ்நிலைகள் மாறாதான் இருக்கிறது. இந்த காரியங்கள் இப்போது மாத்திரம் நேரிடலை, அப்பத்திலிருந்தே நேரிடுகிறது. இயேசு இந்த உலகத்துக்குள் பிறப்பதற்கு முன்பதாகவே, இந்த காரியெல்லாம் அறிவிக்கப்பட்டுவதற்கு முன்பதாகவே நிறைய காரியங்கள் நடந்ததாக வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ள முடியும். இயேசு பிறந்த பிறகும் எப்படிலாம் தேவ தூதர்களால் தப்பி வைக்கப்பட்டு மரியாளும் யோசேப்பும் பிரியாணப்பட்டு போனார்கள் என்பதாக எல்லா காரியமும் வேதத்தில் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு இயேசு வளர்ந்த பிறகும் அவருக்கும் அந்த நாட்களில் உள்ளவர்கள் தன் சொந்த ஜனமே தனக்கு விரோதமாய் எழும்பி நின்றதாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு ஆண்டவர் சீடர்களை உருவாக்கி அவருக்கு கட்டளையிட்டு அவர்கள் கடந்து போயின பிறகு, இயேசு கடந்து போன பிறகு சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்வதற்கு தொடர்ந்து செயல்பட்டார்கள். அப்போஸ்தலர்கள் வந்தார்கள். அதுக்கு பிறகு தீர்க்கதரிசிகள், அதுக்கு நிறைய பேர் அதுக்கு பிறகு வந்து இதுவரை ஊழியம் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் ஆண்டவர் தெரிந்து கொண்டு எழுப்பி கொண்டு தான் இருக்கிறார். தன் திட்டங்கள் நிறைவேறி கொண்டு தான் வருகிறது. பிரச்சனை நடுவில் தான் இவைகளெல்லாம் நடக்கிறது. ஆகையால் பிரச்சனைகளை கண்டு நாம் சோர்ந்து விடாதபடி பரலோக ஞானத்தை பெற்று தொடர்ந்து நல்ல காரியங்களை செய்வதற்கு நம் முன்னேறி கடந்து போவதற்கு ஒரு நாளும் பயப்படக்கூடாது. தேவன் நம்மோடு கூட இருப்பார். கர்த்தர் தம்முடைய வசனங்களை பேச தைரியத்தை கொடுப்பாராக. ஆண்டவர் தம்முடைய வல்லமையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் வழங்க பண்ணுவாராக. இந்த கிறிஸ்மஸ் நாள் முன்கூட்டி நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, இயேசுவோடு கூட நீங்கள் இணைந்து வாழ வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். உங்களால் முடிந்த காரியங்களை மற்றவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி நடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, மனம் மாறிவிடுகிறவர் அல்ல. அவர் சொன்னதை சொன்னபடியே உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பார். ஆகையால் இந்த கிறிஸ்மஸை முன்கூட்டி தேவ சமூகத்தில் நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு தெரியப்படுத்தி ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு நேசிக்கிறார். அவர் நமக்காக தான் இந்த உலகத்தில் பிறந்தார். நமக்காக தான் இந்த உலகத்தில் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். நமக்காகத்தான் இப்போது பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நமக்காக தான் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகையால் அந்த நாளை நினைவு கூறுகிற நாம் தேவ சந்தோஷத்தோடு கூட முன்னேறி கடந்து போவதுக்கு அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் தம்முடைய இரக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவதுக்கு வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம்.
சொல்லலாமா? நல்ல பிதாவே, இந்த நிகழ்ச்சியை இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து பார்க்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறப்பா, இவங்க துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும், அவங்க தேவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படட்டும். யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்களை இயேசுவின் நாமத்தினால் பலத்தினால் இடைக்கட்டி பலப்படுத்தி வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். உங்கள் கிருபையின் பிரசன்னத்துக்குள்ளே உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்பி எல்லா தீமைக்கும் நாச மோசங்களுக்கும் சத்துருவின் தந்திரங்களுக்கும் அந்தகாரிகளின் ஆதிக்கங்களுக்கு விலகி காத்து நன்மை இறக்க கிருபையும் கட்டளையிட்டு ஆவியானவர் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்கள் நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த உதவி செய்யும். தீமைக்கெல்லாம் விலகி காத்து நன்மைகளை கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறேன். உங்கள் திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன், பொறுப்படுத்திக் கொள்ளும். உங்கள் நாமம் உயர்த்தப்படட்டும். இதுவரை நடத்தின தேவன் தொடர்ந்து ஒவ்வொருவரையும் வழிநடத்துவீராக. குறிப்பாய் இந்த கிறிஸ்துமஸை நினைவு கூறுகிற இந்த நாட்களில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் தேவையோ அவைகளெல்லாம் வாய்க்க பண்ணி அவர்கள் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற இருதயத்தை தந்து ஆவியானவர் வழிநடத்த வேண்டுமான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், பாதுகாத்துக்கள், ஆசீர்வதியும். உங்கள் கிருபையின் கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன், பொறுப்படுத்திக் கொள்ளும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். எல்லா தீமைக்கும் விலகி காத்து அற்புதங்களை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். உங்கள் நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் நாள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சந்தோஷமாக இருங்க, சமாதானமாக இருங்க. தொடர்ந்து புதிய வருஷத்தை நோக்கி நாம் கடந்து போகிறோம். மீதி விடப்பட்ட இந்த நாட்களிலே புதிய வருஷத்துக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுவோம். நிறைய விதமான சூழ்நிலைகள் உலகத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது. மாறிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் மாறாது தேவனோடு கூட இணைந்து நம் செயல்படுவதுக்கு ஒப்புக் கொடுப்போம். இயேசு உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். எங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் யூடியூப்பில் வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் கிரேஸ் டெலிவிஷன் ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். தொடர்ச்சியாய் தேவனை உறுதியாய் பற்றி கொள்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.